ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லச்சூஸ் லெப்டில் சேனல் என்ன ட்ரெயில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஸ்டோன் பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய நெக் பீஸ் கலெக்ஷன் இதில் வந்து உங்களுக்கு பிளைன் கோல்டில் வரக்கூடிய ஸ்டோன் பென்டென்ட் இருக்குது ஆன்டிக் ஸ்டைலையும் இருக்கும் அப்புறம் கொல்கத்தா பேட்டன்ல வரக்கூடிய சின்ன சின்ன நெக்லஸ் டான்ஸிங் டால் நெக்லஸ் ஃபெதர் டைப் நெக்லஸ் அண்ட் கொல்கத்தா பேட்டனில் வரக்கூடிய மினி ஹாரம் கலெக்ஷன் நிறைய வெரைட்டி இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் பாருங்கள் அண்ட் இதோட கிராம் வெயிட் நான் உங்களுக்கு வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணுறேன் கேஸ்டிங் மாடலில் டான்ஸிங் டால் ஆல் பெண்டன்ட் வச்சு வரக்கூடியது இந்த பெண்டன்ட் இந்த செயின்லேருந்து ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது பட் அந்த செயினை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் பதிமூணு கிராமில் வரக்கூடிய நெக்லஸ் இப்போ நார்மலாக ஒரு சரடு செயினோட இல்லைனா ஒரு ப்ளெய்னான ஒரு எனி செயினோட இல்லை வெறும் இந்த நெக் பீஸே கூட நெக்ல ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இது வந்து உங்களுக்கு டபுள் லேயரில் கொல்கத்தா பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு செயின் பேட்டர்ன் இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு டிசைன் ஏன்னா இல்லை எந்த ஸ்டோனுமே இருக்காது நம்மள் வொர்க்கும் இல்லாமல் பிளெயின் கோல்டுலே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேட்சிங்காக நல்ல ஒரு கிராண்ட் இயர்ரிங்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளாட் இயரிங்ஸும் இல்லை ஜிமிக்கியும் இல்லை ரெண்டுமே கலந்தது அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது நிறைய நெக் பீஸ்க்கு வந்து சூப்பராக மேட்ச் ஆச்சு இந்த செட்டு வந்து பதினெட்டு கிராம் வருது கெட்டி மாடல் செட்டு எல்லாமே இது பார்த்தீங்கன்னா அகெயின் பதினெட்டு கிராம் டபுள் லேயர் சிங்கிள் லேயர்லேயும் பார்த்தோம் டபுள் லேயர்லேயும் பார்த்தோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த செட்டு எஸ் ஃப்ளக்ஸி பேட்டர்ன் செயின் தான் டபுள் லேயரில் பேக் செயின் போடுறதா இருந்தால் ஒரு மூணுலேருந்து நாலு கிராம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மினிமம் நீங்கள் மூணு கிராமே தாராளமாக போட்டுக்கலாம் அண்ட் இந்த பேட்டர்னில் பெண்ணன்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ஃப்ளோரல் டிசைன் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் லைக் ஒரு பீகாக் மாதிரி தெரியும் பட் இது கம்ப்ளீட்லி ஃப்ளோரல் டிசைன் அண்ட் கொல்கத்தா பேட்டர்ன் டபுள் லேயர் இப்போ டபுள் லேயர் சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங் ஆக்சுவலாக இருபத்தி ரெண்டு கிராம் வருது டிசைனு நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் சாரீக்கு குர்த்திஸுக்கு சுடிக்கு எல்லா விதமான பார்த்த ஒரு அவுட்ஃபிட்க்கு கூட சூப்பராக ஆகும் டிசைன பீஸ் இது வந்து மினி கொல்கத்தா ஹாரம் பேட்டர்ன் இதோட ஒரு லென்த் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எல்லாமே ஸ்டோன் கிடையாது ஸ்டோன் வச்சு நான் சில பீசஸ் காட்டுறேன் இது வந்து கம்ப்ளீட்டாக பிளெயின் கோல்டுலேயே வரக்கூடியது இதோட கிராம் வெயிட் வந்து உங்களுக்கு முப்பத்தி ஏழு கிராம் வரும் அண்டு நிறைய ஜிமிக்கி மாடல் ஃப்ளாட் இயரிங்ஸ் மாடல்லாம் சூப்பராக புதுசாக கொண்டு வந்துருக்காங்க நிறைய செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதுவும் நீங்கள் ஷோரூம் பண்ணி செக் பண்ணலாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கட் ஃபினிஷிங் இருக்குல்ல அந்த பெண்ணன்ட்டில் அதுதான் இதோட சூப்பர் ஹைலைட் அதுக்கப்புறம் அந்த பெண்ணன் கீழே வரக்கூடிய ட்ரிபிள் ஹேங்கிங் சூப்பராகவே இருந்தது அண்ட் இது வந்து கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா இருபது கிராம் செயின் வந்து ரோப் மாடல் மாதிரி வரும் அதே ரோப் மாடலில் ரவுண்டு பெண்டன்ட்டு வித் மெஹந்தி ஒர்க் மாதிரி உங்களுக்கு அந்த கொல்கத்தா ஒர்க் டிசைன்கே உரிய அந்த கொல்க் மெஹந்தி ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் அதில் ஸ்டோன் பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் நீங்கள் மற்ற எல்லா ஷோரூம்லேயும் செக் பண்ணீங்கன்னாலும் இவங்களோட வேஸ்டேஜ் வந்து கொடுக்க முடியாது அந்தளவுக்கு அன்பீட்டபிள் வேஸ்டேஜ் நல்லா ரீசனபிளான கிராம் பீட்டில் ரொம்ப அழகான கலெக்ஷன் இந்த பெண்டன்ட் ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும் கண்டிப்பாக கேட்பீங்க ஏன்னா எனக்கும் இப்போ அந்த டிசைன்ஸ்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது தோணுச்சு இந்த பெண்ணன் ரிமூவ் பண்ண முடியுமான்னு சில டிசைன்ஸ்க்கு மேபி ஒன் ஆர் டூ டிசைன் ரிமூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன் சிலது வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படியே அட்டாச்சாக வந்திருக்கு அவனை ரொம்ப க்யூட்டுங்க லிட்ரலி அவ்வளோ நேரில் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தது நீங்கள் வந்து மேரிடு அப்படின்னா தாலிச்சேனோட போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் அன்மேரி அப்படின்னா சிம்பிளாக அந்த ஒரு நெக்லஸே வந்து ஒரு டிசைனர் சாரிக்கோ பிளெயின் சாரிக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ஃபோர்டீன் கிராம்ஸ் வருது இப்போ நான் விவியா பண்ணிக்கிறது ஒரு பிளெயின் டிசைனர் சாரீ சிம்பிளாக இருக்கும் அதுக்கு இந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் அவ்வளோ கிராண்டாக இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப நல்லா அந்த கலருக்கு ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குது ஸோ அந்த ஜுவல்லரிஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஆனால் அதே நேரத்தில் நல்ல கிராண்டான லுக் வந்து கொடுக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப கிராண்டான பீஸாக இருக்கும் இது வந்து நைன்டீன் கிராம்ஸ் வந்து இதில் வந்து என்னாமில் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்காங்க நம்மள ஒர்க் என்னாமல் ஒர்க்குன்றது ஸ்டோன் மாதிரி கிடையாது இஸ் ஜஸ்ட்டு ஒரு ஒர்க் மாதிரி தான் அதுக்குன்னு தா தனியாக சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது கம்ப்ளீட் பிளெயின் கோல்டு என்னாமல் ஒரு சின்ன ஹைலைட் பண்ண வரக்கூடிய ஒரு டிசைன் மாதிரி இது ரொம்ப க்யூட் பீஸு ஆன்டிக்கில் ஸ்டோன் பதிச்சு வரக்கூடிய மகாலட்சுமி பெண்ணெட் இது ஒரு மாதிரி கண்டி மாடல் மாதிரி வரும் பட் இது கண்டி மாடல் இல்லை ரோப் செயின் வித் அட்டாச்சு பென்னண்ட்டில் டபுள் ஹேங்கிங்ல வந்திருக்கும் ஒரு குட்டி பெண்ணன் அது கீழே நல்லா பெரிய பெண்ணன் வித் ஹேங்கிங் வருது அண்ட் இது வந்து கொல்கத்தா பேட்டன்ல ஒரு ஹாரம் இல்லையா அதுலயே ரோப் செயின் பேட்டன்ல வித் பென்னண்டோட ரொம்ப நல்லா இருந்தது நேரில் பார்க்குறது இது சிம்பிளாக ஒரு மூணு பவுண்டில் நெக்லஸ் வேண்டாம் பட் அதே மாதிரி எனக்கு மூணு பவுண்டில் ஹாரம் வேணும்னா இந்த மாதிரி பேட்டன் நீங்கள் சூஸ் பண்ணலாம் நீட்டாக ரொம்ப எலிகெண்டாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயே வந்து ரெண்டு ஷேப்பில் வந்து உங்களுக்கு பன்னெண்டு மாடல் வச்சு வருது செயின் பிளெயினாக கொடுக்காமல் அங்கங்கே அந்த பால்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இதோடய கிராம் வீட்டு வந்து இருபத்தி ஒரு கிராம் இருபத்தி நாலுலேயும் இருக்குது இருபத்தி ஒரு கிராம்லேயும் இருக்குது ரெண்டுமே கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு மேட்சிங்காக ஒரு நெக் பீஸ் பார்த்து இல்லாமல் ரோப் பேட்டனில் செயின் அண்ட் நாமல் ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக உருவமில்லாத கலெக்ஷன் எவ்ரி டைமே வந்து உருவமோட சில டிசைன்ஸ்லாம் போடும்போது உருவமில்லாமல் கேட்பீங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆர் த்ரீ டூ டு த்ரீ டிசைன்ஸ் தான் உருவமோடு இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி கா மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன் வந்து உருவமில்லாமல் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கலெக்ஷன் இதில் இந்த பீக்காக் அந்த ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க ஒரு குட்டி ரூபி ஹேங்கிங் அண்ட் ஸ்டோன் ஹேங்கிங் சென்டரில் ஆன்டிக் ஒர்க் அந்த செயினோட டிசைன் தான் அல்டிமேட்டு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது சில பீஸ் இது வந்து ஆக்சுவலாக அப்படியே இந்த டைமண்டில் வரக்கூடிய லுக் மாதிரி இந்த பெண்ணண்ட்டோட லுக் வந்து இருந்தது அண்ட் இந்த டிசைன் இது செம்ம ஃபாஸ்ட் மூவிங் இந்த கலெக்ஷன் ரீசனபிள் கிராம் வெயிட் சிம்பிளான செயின் வித் அழகான ஹெவி பென்னண்ட் இதுக்கு மேட்சிங்காக இயர்ரிங்ஸும் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் வந்து பேரப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டி குட்டியான இயர்ரிங்ஸும் இருக்குது பெரிய பெரிய ஸ்டோன் இயரிங்ஸும் கூட இருக்குது பதினஞ்சு கிராம் வரும் வந்து நெக் பீஸு அதுலேயே நம்ம வந்து ரூபி ஸ்டோன் வச்சு பார்த்தோம் இல்லையா இது வந்து க்ரீன் ஸ்டோன் ஆனால் ஷேப் வேறு இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வளைவாக இருக்கும் சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வளைவு மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்திருக்கும் ஆனால் பீக்கோ கிடையாது காமனான டிசைன் தான் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஒம்பது கிராமில் ஒரு க்யூட்டான ஸ்டோன் பென்டன்ட் வித் செயின் மாடல் இது எல்லாமே நீங்கள் வந்து மற்ற ஷோரூமில் செக் பண்ணும்போது மினிமம் டுவெண்ட்டி டூ பெர்சென்ட் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க இந்த கலெக்ஷனுக்கு இவங்க ரொம்ப ரீசனபிளாக உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அண்டு கலெக்ஷனும் ரொம்ப நல்லா யூனிக்காக இருக்கும் லைட் வெயிட்லேயும் இருக்கும் ஹெவி வெயிட்லையும் இருக்கும் மீடியம் வெயிட்லேயும் இருக்கும் இது ரொம்ப இருந்தது இந்த பேனென்டோ ரவுண்ட் ஷேப்லேயே ஃப்ளவர் பெயன்ட் வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக ரெண்டு பவுண்ட் வருது உங்களுக்கு ஸ்டோன் வெயிட்லெஸ் பண்ணி நெட் வெயிட் வந்து டேக்கில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க இதில் வந்து எமரல் ஸ்டோன் சென்டர்ல வந்திருக்கு ஐ மீன் க்ரீன் ஸ்டோனு செமி தான் ப்ரீஷியஸ் இல்லை அதே மாதிரி ஹேங்கிங்கில் ரெட் கலர் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கு வச்சுருப்பாங்க செயின் வந்து சிம்பிளாக நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது இதில் உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வீடியோவில் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்கொயரி நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிக்கலாம் இது டான்ஸிங் டால்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் இயரிங்ஸ் இருக்குது மேட்சிங் மேட்சிங்க அதுக்கான நெக் பீஸும் இருக்குது ரூபியில் பிங்க் கலரில் க்ரீன் கலரில் கேஸ்டிங் பெண்ட்டு டான்சிங் டால்லேயே நிறைய வெரைட்டி நிறைய ஷேப்லேயும் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாஸ்ட்டாக அடிகை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கான இது ஒரு ஃபேன்சி மாடல் வித் அ நாமல் பீகாக் பென்ட்டு இது அகெயின் வந்து ஒரு டான்சிங் மாடல் தான் அண்டு இவங்கக்கிட்ட கிட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய சோக்கர் கலெக்ஷனும் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த கலெக்ஷனும் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த கிராம் வீட்டு வந்து பதிமூணு கிராமு நார்மலாக டான்ஸிங் டால் வந்து ஒரு பன்னெண்டு பத்து பன்னெண்டு கிராம்லேருந்து உங்களுக்கு வந்து நெக் பீசஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நியூலி லாய்ஸ்ட் ஆன்டி நெக்லஸ் அண்ட் ஜோக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு பத்து இந்த கிராம்லேருந்து ஆரம்பித்து டுவெண்ட்டி கிராம்ஸ்க்குள்ளே ஒய்டான ரேஞ்சஸ் அண்ட் ஒய்டான டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மற்றவங்களுக்கு கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் டீக்கே ப பாய்